ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பொதுவாகவே சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சன்னா மசாலா செய்வோம். இந்த சன்னா மசாலாவில் நம்ம கொண்டக்கடலையை தனியாக வேக வச்சு எடுத்து தான் கிரேவியில் சேர்ப்போம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சன்னா மசாலா வந்து நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அந்த கலர்லையும் இருக்காது. அதே மாதிரி நம்ம சேர்க்குற மசாலாவோட ஃப்ளேவர்ஸ், உப்பு, காரம் எதுவுமே இந்த கடலையில் ஏறாமல் தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். ஸோ இந்த கடலையில் நமக்கு உப்பு காரம் எல்லாம் நல்லா ஏறணும்னா இதை எப்படி வேக வைக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கடலை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே இந்த கடலைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கிளீனான துணி எடுத்துட்டு இதுல ஒரே ஒரு ஏலக்காய், இந்த சைஸ்ல ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா டைட்டா கட்டிடுங்க. இந்த துணி வச்சு உங்களுக்கு கட்ட தெரியல அப்படின்னா தனியா ஒரு நூல் வச்சு கட்டிக்கங்க. ஆனா துணி வந்து இந்த மாதிரி ஒயிட் துணி எடுத்துக்கங்க. கலர் துணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இதை வந்து குக்கர்ல போட்டு சுண்டலோடையே சேர்த்து நம்ம வேக வைக்க போறோம். இப்படி நம்ம வேக வைக்கும்போது நம்ம சேர்த்துருக்க ஏலக்காய் பட்டை கிராம்போட ஃப்ளேவர் எல்லாமே இந்த கடலையில் நல்லா ஏறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீத்தூள் சேர்த்துருக்கிறதுனால இதோட கலருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இனி இது வந்து நமக்கு தேவையில்லை, தனியாக எடுத்து வச்சிடலாம். சுண்டல் வந்து எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க. இதோட கலருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் கிரேவியில் சேர்த்து சன்னா மசாலா செய்யும்போது இதோட டேஸ்ட்டும் சரி இதோட வாசனையும் சரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் காயெல்லாம் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு வெளியே போட்டு வச்சிட்டாலோ, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயே கூட ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சிட்டாலும் காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கி ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும். இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து பீட்ரூட்டுக்கு மட்டும் இல்லை, கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இல்லை முட்டைகோஸ் இந்த மாதிரி எல்லா காய்க்குமே பொருந்தும். பெரும்பாலும் பீட்ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா துருவிட்டு தான் பொரியல் பண்ணுவோம். இந்த பீட்ரூட் வந்து நல்லா சுருங்கி சாஃப்டாக இருக்கிறதுனால இதை நமக்கு கிரேட்டரில் அவ்வளோ ஈஸியாக துருவவும் முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 5-6 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். இந்த ஐஸ் கியூபுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சுருங்கின காயை சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்ல புதுசாக நம்ம இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான காய் மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்குன்னு. இப்போ இதை வந்து நமக்கு துருவுறதுமே ரொம்பவே ஈஸி தான். எந்த காய் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இல்லைனாலும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இட்லி வந்து நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு பஞ்சு மாதிரி வரணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து தோசைக்கு. தோசை வந்து நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரணும்னா என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி தோசை வந்து நீங்கள் வீட்லேயே செய்யலாம். அந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பொதுவாகவே நம்ம வந்து தோசைக்குன்னு தனியாக மாவரைக்க மாட்டோம். இட்லி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதில் தான் தோசை சுடுவோம். அப்படி நம்ம தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி அந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக தோசை வராது. நீங்கள் எப்போவுமே இட்லி தோசைக்கு மாவரைக்கிறதுக்கு எந்த அரிசி எடுப்பீங்களோ அதையே எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி வந்து 4 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசி அளந்த அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். இப்போது இது ரெண்டத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடியும் இந்த அரிசியும் உளுந்தும் ஊறுறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து வெந்தயம் சேர்த்து ஊற வைக்கணும் இல்லையா. ஸோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போது தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்கு இது கூட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தான். கடலைப்பருப்பு வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 4 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்ததுனால 4 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த பருப்பையும் நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது எல்லாமே 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா எப்பயும் போல் அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாவில் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மாவரைச்சு தோசை ஊற்றும்போது தோசை வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளோட இன்னொரு வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி தோசை மாவெல்லாம் காலியானதுக்கு அப்புறமா அந்த டப்பாவோட அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம காப்பர் பாத்திரங்கள் எல்லாத்தையும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த புளிச்ச மாவை நம்ம வந்து இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருந்த கேன் தான் எடுத்திருக்கேன். இந்த கேன் வந்து நான் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கும் மேலாகுது. இதோட அடிப்பகுதி கழுத்து பகுதி எல்லாமே ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது. இப்போது இந்த டப்பாவில் அடியில் சைட்லலாம் ஊட்டியிருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆயில் கேனை நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா கடைசியில் இருக்கக்கூடிய 1 கரண்டி 2 கரண்டி மாவை அப்படியே வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாவெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கிளீனிங் விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி மாவு எல்லாமே ரொம்ப புளிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த புளிப்பு தான் இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு பாத்திரத்தை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ண நமக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டோன்னா இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, உடனேவே நீங்கள் வந்து இதை கழுவிக்கலாம். இந்த எண்ணெய் பாட்டிலில் நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் எல்லாம் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர் ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்கு ஒட்டிக்கும். அடுத்தடுத்து நம்ம மற்ற பாத்திரங்கள் தேய்க்கும் போது அது ஃபுல்லாகவே எண்ணெயாயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்க்குமே நமக்கு வந்து எண்ணெய் பிசுக்காயிரும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து புளிச்ச மாவு போட்டு தேய்க்கும் போது எண்ணெய் பிசுக்கு வந்து எங்கேயுமே ஒட்டாது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிட்டு பாத்திரமே உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த எண்ணெய் பாட்டிலில் நான் வெறும் மாவு வச்சு தான் தேய்ச்சிருக்கேன், சோப்பெல்லாம் சுத்தமாக போடவே இல்லை. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் இல்லை கிளாஸ் பாட்டில் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இதே மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம எல்லாருமே கடையிலேருந்து வாங்குகிற எல்லா கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிட்டுறது இல்லை, கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு பாதியாவது வேஸ்ட் ஆகும். அப்படியே நம்ம வந்து கருவேப்பிலையை சமையலில் யூஸ் பண்ணாலும் கூட எல்லாரும் அதை சாப்பிட்றது இல்லை. வீட்டில் இருக்கிற குட்டீஸ் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் குழம்புல பொரியலில் போடுற எல்லாத்தையும் தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த கருவேப்பிலையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட வைக்கலாம் எப்படிங்கிறத பாருங்கள். கருவேப்பிலையில் இருக்க பூச்சி இலை கருப்பான இலை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வந்து நான் ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டேன். இந்த இலை மட்டும் இல்லை, கருவேப்பிலையோட காம்புமே நமக்கு வந்து ரொம்ப நல்லது தான். காஞ்ச காம்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி கொழுந்து காம்பு மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து நான் தக்காளி சட்னிக்காக வதக்கிட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அரைக்கிற சட்னி வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே இது வதக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நம்ம வதக்கிடலாம். இதை வந்து நம்ம ஃபுல்லாக அரைச்சிடுறதுனால இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே குட்டீஸ்க்கெல்லாம் தெரியாது. ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க, இதோட டேஸ்ட்டும் மனமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சட்னியில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து குழம்பு இல்லை குருமாலாம் வைக்கிறீங்க அப்படின்னா கடைசியில் தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சி ஊற்றலாம். அப்போ வந்து குழம்போட வாசனையும் சரி அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்துலேயும் நம்ம வந்து நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் எல்லாம் நுணுக்கும் போது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வச்சு நீங்கள் அரைக்கலாம். இலை மட்டும் இல்லை, இதுக்கு வந்து கருவேப்பிலையோட காம்புமே நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த ரசமே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது இதோட டேஸ்டி தனி தான். இந்த மாதிரியே நம்ம வந்து டெய்லி சமையலில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் போது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கருவேப்பிலை சாப்பிட்றோங்கிறதே தெரியாமல் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையிலேருந்து வாங்கின கருவேப்பிலையை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழம்பு பொரியெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா கடாய் வந்து நல்லா காயறதுக்கு முன்னாடியே ஈரத்தோடையே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டாலோ அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெயில் ஏதாவது தண்ணி தெரிச்சிட்டாலோ எண்ணெய் வந்து நமக்கு நல்ல சட சடன்னு தெரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெய் தெரித்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அடுப்பு அடுப்பு மேடை எல்லாமே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடும். இது எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கோதுமை மாவு கலந்துருங்க.
கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவை கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் தெரிகிறது வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்பவும் போல் கடுகு சீரகமெல்லாம் சேர்த்து சமைச்சிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்பிள் வந்து கட் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்புவீங்க. ஆனால் இந்த ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே இதோட மேல் பகுதி எல்லாமே ஒரு மாதிரி கருப்பாயிரும். அடுத்து வந்து குழந்தைங்க பிரேக்கில் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா மேலே கருப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க, திருப்பி அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் நம்ம ஆப்பிள் கட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அதோட கலர் வந்து மாறாமல் இப்போ கட் பண்ண மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம வந்து லெமன் சேர்க்க போகிறோம். லெமன்னா இந்த ஃபுல் லெமனும் நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல, இதிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்தோம்னாலே போதும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் எடுத்து இதில் போட்டுடலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த லெமன் வாட்டர்லேயே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆப்பிளை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போது இந்த ஆப்பிளை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பலாம். இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இதோட கலர் மாறவே மாறாது. இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் லெமன் வாட்டரில் போட்டு வச்சுருந்ததுனால இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க இந்த வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி இலையெல்லாம் நம்ம கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தால் உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வாடி போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளிலே இந்த இலை ஃபுல்லாகவே நல்லா பழுத்து போயிடுது. ஸோ இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி யூனிராப்ஸோட பேப்பர் ஃபாயில் தான். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காட்டன் துணி கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்லி இலையை மொத்தமாக அப்படியே வச்சு சுற்றிடாமல் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம இடையில வச்சு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து வைக்கும்போது மல்லி இலை வந்து நமக்கு சீக்கிரமாக அழுகாது, நம்மளும் வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சிங்க அப்படின்னா மல்லி இலை வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கிறத விட நிறைய நாட்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மல்லி இலை மட்டும் இல்லை, புதினா அப்புறம் எந்த வகை கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நாட்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க இந்த வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தயிரெல்லாம் சீக்கிரமாகவே ரொம்ப புளிச்சு போயிடும். நம்ம வீட்டில் உர ஊற்றின தயிர் வந்து புளிச்சிச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ தயிர் இருக்குது, இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக கிளீன் தூக்கி போட முடியாது. இதிலிருந்து ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த தயிரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த தயிரை வேறொரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போது இந்த தயிரோட 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவை தயிரோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா அடிச்சடிச்சு கலந்து விட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா பொங்கி ஃப்ளஃபியாக வரும். மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம கையில் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இது ஊறுச்சுன்னா நமக்கு போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா கையை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு விழுந்துடும். இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். கையை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா உதறிட்டு மாவு எடுத்து போடுங்க. கொஞ்சமாக மாவு போட்டாலே போண்டா வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம தயிரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த போண்டா வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனி தயிர் வந்து ரொம்ப புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.